அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஹரி ஓம், ஓம் நம சிவாய. நம்மளோட சிவன் சேனல்ல நம்ம 12 ஜோதிர்லிங்கங்களின் கதைகளை பார்த்துட்டு வரோம். அதன்படி நம்ம இன்னைக்கு 8வது ஜோதிர்லிங்கமான ஸ்ரீ யோகேஸ்வரரின் கதையை காண்போம். கதைக்குள் செல்லும் முன்னால் இதற்கு முன்னால் போட்ட 7 ஜோதிர்லிங்கங்களின் கதையை யாராவது காணவில்லை என்றால் அதை கண்டுவிட்டு இதை காணுங்கள். ஏனென்றால் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்ய வேண்டும். வாருங்கள், இன்றைய ஜோதிர்லிங்க கதையான ஸ்ரீ யோகேஸ்வரர் கதைக்குள் செல்லலாம். வாருங்கள். இந்த யோகேஸ்வரரின் ஆலயம் கங்கை நதிக்கரையில் அமைதியான இடத்தில் அமைந்துள்ளது. அதாவது இந்த இடத்தில்தான் கங்கை தோன்றியதாக வரலாறு உண்டு. அதாவது இந்த கங்கை பூலோகத்திற்கு வந்ததற்கு காரணம் ஸ்ரீராமரின் முன்னோர்கள் தான். அதாவது ஸ்ரீராமரின் முன்னோர்கள் ஐவர், அவர்களின் ஆத்மா சாந்தியடையாது இருந்தது அப்போது. எனவே ராமரின் முன்னோர்களுள் ஒருவர் ஆன சக்கரவர்த்தி அவர்களின் ஆத்மாவை சாந்திப்படுத்த விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தார். விஷ்ணு அவரின் தவத்தை மிச்சி அவர் முன் காட்சியளித்தார். காட்சியளித்தவுடன், எனக்கு உன் வேண்டுகோள் தெரியும், நீ அது நடக்க வேண்டும் என்றால் சிவனை நோக்கி தவமிரு என்று விஷ்ணு கூறிவிட்டு மறைந்துவிட்டார். உடனே சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். அந்த கடும் தவத்தால் ஸ்ரீ பரமசிவன் ஆகாசத்தில் இருந்து ஆகாச கங்கையை பூமிக்கு வரவழைத்தார். இந்த ஆகாச கங்கை இந்த இடத்தில் தோன்றியது. அதாவது இந்த இடத்தில்தான் ஸ்ரீராமரின் முன்னோர்கள் வந்து சாந்தி பெற்றனர். அதாவது இங்கு ஏன் யோகேஸ்வரர் என்று சிவன் அமர்ந்துள்ளார் என்றால், அதாவது சாந்தி அளித்தார் அல்லவா பரமசிவன், அதாவது முன்னோர்களுக்கு சாந்தி அளித்ததால், அதாவது யோக நிலைக்கு ஒருவனை கூட்டிச் சென்றதார் இவர் யோகீஸ்வரர் என்னும் பெயருடன் இந்த தலத்தில் அமர்ந்துள்ளார். இந்த யோகீஸ்வர ஜோதிர்லிங்க தலத்துக்கு சென்றீர்களே ஆனால் சகல சௌபாகியமும் கிட்டும். கங்கையில் பார்த்தால் போதும், கங்கையில் குளித்த பலன் கிடைக்கும். அது மட்டும் அல்லாது முன்னோர்களுக்கு சாந்தி கிடைக்கும், நமக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த யோகேஸ்வரரின் ஆலயத்துக்கு சென்று ஸ்ரீ யோகேஸ்வரரின் அருளை பெறுவீர்களாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஹரி ஓம், ஓம் நம சிவாய. நன்றி.